அதை தான் வந்து அந்த ரெண்டு லைன்ல அழகா பாட்டா சொல்லி எடுத்தது. இப்பேற்பட்ட இந்த புத்தி அறிவ, இப்பேற்பட்ட இந்த மனசு, எண்ண ஓட்டங்களா இருக்கிற இந்த மனச, இரட்டைகளாக இருக்கிற மனச மருட்சி பண்ணி என்னை அருகில் ஈர்த்து, நானும் நீயும் ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சத்துல போய் நீ மயங்கிடாத, இந்த புத்தியை வச்சு திரியாத, யார ரமணருக்கு சொல்லித்தான், அறிவினை மருளொருத்து அருகினில் ஈர்க்க அருகுறும் சமயம் அச்சலமா கண்டேன், கண்டவன் எவனென கருத்தினுள்ளாட கண்டவன் நின்றிட நின்றது கண்டேன். கண்டவன் ஒருத்தன் இல்லை அப்படின்னா என்ன, இங்க புத்தியில எழுந்துட்ட எவனும் எவனும் கிடையாது, அவன் வாழ்பவனே கிடையாது, பிறந்தவனே கிடையாது, உண்மை அப்படி இருக்கு. பூமிக்கு ஒரு அர்ஜென்சி வந்திருக்கா இல்லையா, எமர்ஜென்சி வந்திருக்கா இல்லையா, அதை உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கா இல்லையா. அதுக்குதான் நான் சொன்னேன், 790 கோடி மக்கள் கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு வந்தா கூட 790 கோடி போன் இருக்கும், ஒவ்வொருத்தர் 2 போன் வச்சிருக்கலாம், 3 போன் வச்சிருக்கலாம். ஆமா, வச்சிருக்கிறவா வச்சுக்காதவா எல்லாரையும் கூட்டி கழிச்சு போட்டா 1000 கோடி போன் இருக்கும். அந்த விஞ்ஞானம் உங்களுக்கு தெரியும்லப்பா, அத போல நம்ம உள் விஞ்ஞானம் இருக்குப்பா. அந்த மொபைல நீ சிம் கார்டை போட்டுட்டு ஆக்டிவேட் பண்ணி அதை போன் அடிச்சு கத்துக்கிறது கூட கஷ்டம்பா, இது அதை விட ஈஸி. இல்ல வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். ஏன்னா அங்க குத்தும் கொடையும். நீங்க உங்க நான்பாவத்தை இங்க வந்து கேக்குறவா அத்தனை பேரும் சும்மா கவனிக்காம அவங்க அப்படி பாவலா பண்ணிட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஒழியலாம், என்ன ஆகும், அனுபவங்களா வரும். ஒரு ஒரு பையனோ ஒரு பெண்ணோ தானா அடங்காட்டி தன்னுடைய உணர்ச்சிகளை தானே பார்த்து இந்த விஞ்ஞானம் இருக்கு அப்படின்னு அதை நாடி தேடி வந்து தன்னோட சாப்ட்வேர் அவ தெரிஞ்சுக்க முற்படலைன்னா சாப்ட்வேர் தப்பு தப்பு தானே வேலை பண்ணும், கரெக்டா? ஆமா, அது மத்தவாளுக்கு இன்னும் நிறைய பிறவிகளை கொடுக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு தப்பா போற சாப்ட்வேரு தான் மாத்திரம் தப்பா போகாத, இனத்தையே பண்ணிட்டு இருக்குமா இல்லையா, நாசம் பண்ணி. அதுதான் இங்க வந்து அதனுடைய அரக்கத்தனம் அப்படி இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்ன இது பண்றோம், ஜஸ்ட் உள்ள திரும்பினவா எல்லாரும் பாக்கியம் பண்ணவா, ஆனா உள்ள திரும்புறதுன்றது வந்து உள்ளேயே கடக்கிறதுக்கு தான் திரும்பியிருக்கோம். ஆன்ம ஞானம்ன்றது மிக மிக எளிதான சயின்ஸ். எப்படி இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் போல, பேர் அமைதி, பேர் ஆனந்தம், பேரிருப்பு, பேரறிவு, எல்லாம் உணர்வு மயமா இருக்கு. அந்த உணர்வு மயத்திலேருந்து உங்க பேர்ல நீங்க எழுந்துக்கிறீர்கள், என் பேர்ல நான் எழுந்துக்கிறேன், அவர் பேர்ல அவர் எழுந்துக்கிறார், சகலமான மனிதர்களும் அந்தந்த பெயர் அந்தந்த வடிவமா எழுந்துக்கிறார். உள்ள அதுதான் வேலை பண்றது, அந்த பெயர் கொண்ட நான் தான் அந்த வடிவமாக தன்னை பாவித்து கொண்டு, அது தப்பான பாவம், அது நமது சொரூபம் கிடையாது. ஆனா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தோம் இல்லையா தூங்கத்துல, அது நம்மளுடைய யதார்த்த சொரூபம், அது அமைதியே வடிவானது, ஆனந்தமே வடிவானது, இருப்பே வடிவானது, அது கழிவே கிடையாது, அதுக்கு வடிவம் கிடையாது, அதுக்கு பெயர் கிடையாது, குணம் கிடையாது, குறி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகாசம் போல இருக்கு, ஆனா ஆகாசம் கூட ஜடம், ஆனா அது உணர்வே. இது வந்து இந்த பூமியில பிறந்த இந்த மனம் கொண்டவாளுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம ஏலியன்ஸ் எல்லாம் போய் தேடின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு வேற்று கிரகத்துக்கு போய் நம்ம வசிக்க போறது இல்லை, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே, தீவிர தாபத்தை நாமளே வரவழைச்சுக்கணும். நம்மளுக்கு எண்ணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவுட்டர் மோஸ்ட் லேயர், இன்னும் செயலா மறலிங்க, அது வரைக்கும் இருக்கிறது பேர் எண்ணம், கரெக்டா? ஒரு கியூல நின்றுட்டே இருக்கும், என்ன பண்றது, எண்ணம் கடிச்சுட்டே இருக்கு, என்னடா இவன் நம்ம கவுண்டர் ஆள் மாத்திரம் வேலை பண்ணிட்டே இருக்கானே, நகரவே மாட்டேன்றது கியூ. நம்மளுக்கு பின்னாடி வந்து நின்றான், 10 பேர் பின்னாடி வந்து நின்றான், ஆமா 10 பேர் முன்னாடி போய் நிக்கிறான், எனக்கு பின்னாடியும் காலி ஆகல, முன்னாடியும் காலி ஆகல, நான் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன்னு உள்ள கொதிக்கிறதா இல்லையா எண்ணங்கள், அது கொண்ட அந்த மனத்தை அந்த அந்த பாவத்தை வந்து தாக்கிண்டே இருக்கா இல்லையா, என்ன பண்ணலாம், அவருக்கு சத்தம் போடுறானா இல்லையா, அவர் இருக்காரா இல்லையா அங்க உள்ள பாருங்க அவரு அப்படின்னு கத்துறானா இல்லையா, கவுண்டர்ல இருந்து வாசல்ல இருந்து கியூல இருந்து,
அப்படி இருக்கா இல்லையா? இது வந்து ஒரு எளிமையோ எளிமையான சயின்ஸ். இதுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள திரும்பணும், எண்ணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால நிர்பந்தம் நம்மளுக்கு கிடையாது, இந்த உடம்பு நிர்பந்தம் கூட கிடையாது, எதுவுமே இதுக்கு தேவையில்லை. எலிஜிபிலிட்டியே ஒன்றும் வேண்டாம். ஒரு குழந்தைய பிளே ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கூட 2 வயசு வேணும்ன்றா. இதுக்கு ஒண்ணுமே வேணாம், அதுக்கு 2 வயசுக்கு நடக்கணும். உன் பேர் என்னன்னு சொல்லணும் கேட்டா சொல்லணும்ன்றா. இங்க சுட்டறிவு படிப்புக்கு தான் அப்பேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு, மெய்ஞான கல்விக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுக்கு வந்து நம்ம வெளி வாழ்க்கையும் விட வேண்டாம். அதுதான் நான் சொல்றது. நான் சொல்றது என்ன, நீ உன்னுடைய குழந்தைய டாக்டர் ஆக்கு, என்ஜினியர் ஆக்கு, நாசா சயின்டிஸ்ட் ஆக்கு, என்ன வேணா ஆக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நீ ஃபஸ்ட் ஆகு. பெத்தவன் நீ ஆகு, பெத்த அப்பன் நீ ஆகு. நீங்க 2 பேரும் வந்து மெய்ஞானத்துல தீவிரமான ஈடுபாடை காமிங்க, அப்புறம் குழந்தைகளுக்கு தானா அது வர ஆரம்பிக்கும். சமூகம் பூரா, குடும்பம் பூரா, ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து எதுக்கு வந்து இப்படி சுத்தி இப்படி வந்து எண்ண ஓட்டங்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு, எப்படி ஏன் வந்து இந்த உணர்ச்சி மயமா நான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு லேயரா நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தெளிவு வர ஆரம்பிக்கும், அமைதி பிறக்கும், உணர்வு மயம் உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். எப்படி வெங்கடரமணன்ற அந்த ரமண மகரிஷி ஈர்த்ததோ அந்த மாதிரி நம்மையும் ஈர்க்க ஆரம்பிக்கும். நாமும் வந்து ஆன்மஞானம் எய்தலாம். இது வந்து பகவானே அதுதான் சொல்றாரு. பகவத் வச்சனாமிரத்துல படிச்சா, உங்களை மாதிரி எல்லாம் எங்களால பண்ண முடியுமா அப்படின்லாம் உடனே பகவானுடைய கம்பேர் பண்ணுவாங்க. சொல்லுவாரு, பகவான் இந்த உடம்புக்கு எழுதி ஒட்டல இதுவும், அவரும் ஒரு மனிதன் தான், உங்களை போலதான், உங்களை போலதான் லங்ஸ் இருக்கு, உங்களை போலதான் கிட்னி இருக்கு, உங்களை போலதான் மூளை இருக்கு, எல்லாம் இருக்கு. பாபமும் கூட இருந்தது எனக்கு, இது மாத்திரம் நான் இல்லைன்றத நான் தெரிஞ்சிட்டேன், அதுக்கு நான் பாடுபட்டேன். அங்கேருந்து பேரருளும் அது காத்துன்னு இருக்கு. திரும்பறவா அத்தனை பேருக்கும் உணர்தல் வழிக்கு, இந்த புத்தியில அறிதல் தெரிதல் புரிதல் இது முக்கியமே இல்லை, சூக்ஷமம் தான் முக்கியம், உணர்தல் தான் இங்க வேணும். எனக்கு அது புரிஞ்சிருச்சு, இது தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு லொகேஷன்ல ஒரு இடத்த கண்டுபிடிச்சு போறதுக்கு தெரிஞ்சிருச்சு, லேண்ட்மார்க் இங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லிட்டு போறது தெரிஞ்சுக்கிறது. உன் சுட்டறிவு படிப்புக்கு ஒரு ஈஸியா நீ வந்து ராக்கெட்ல 100 பிளானட்டுக்கே போ, அதுக்கு கூட சுட்டறிவு கல்வி, அங்க கூட போய் அப்படி தூங்கிட்டேன்னா ஒண்ணும் கிடையாது. உண்மையா தூங்குறவன் இவன், தூங்கினா எங்க போற, உடம்பு எந்த ஆர்பிட்ல எங்க நிக்கிறது, உள்ள எப்ப காலடி எடுத்து வச்சு மெய்ஞான கல்விக்குள்ள இறங்க போறோம். அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு அர்ஜென்சி இருக்கு, கண்டிப்பா அர்ஜென்சி இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா we have come to the edge. விஞ்ஞானம் ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும், இந்த காற்று மண்டலத்தை கேடுதான் பண்ணியிருக்கோம் நம்ம இல்லையா? கான்கிரீட் ஜங்கிள் மயமாக்கியிருக்கோம் உலகத்தில் எல்லா அர்பனைசேஷன் எல்லா சிட்டியை நோக்கி வந்து 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 பூரா கான்கிரீட் ஜங்கிள். இங்கே எங்கேயும் ஒரு பூமியே கிடையாது, நிலங்களை அழிச்சு அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காற்றை கெடுத்துட்டோம், மண்ணை கெடுத்துட்டோம், தண்ணியை கெடுத்துட்டோம், முக்கியமான 3 வளங்கள் உயிர் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லை? அப்படி கெடுக்கிறோம், கெடுக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிலைக்கு ஆட்பட்ட இந்த மனிதன் என்பவன் எவன் அது தெரியாததுனால இவ்வளோ அனர்த்தங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ அனர்த்தங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் கேட்டு இருக்கிற அனைவரும் உண்மையா உள்ள திரும்பி பாருங்க, உண்மையா பாருங்க, ஒரு க்ஷணம் நிஜமா யோசிங்க. இதுல நான் சொல்றதுல வந்து ஏதானு வந்து எக்ஸ்ட்ரேனியஸா, அன்வான்டா, உண்மையற்றதா, பொய்யா, மறைப்பா, வேற ஏதானு ஒரு ரகசியமான மர்ம பாயிண்ட்ஸ், ஏதோ சித்து வேலைகள்லாம் வச்சுக்கிட்டு மந்திரவாதி, மாயாவாதி, தந்திரவாதி, இதெல்லாமுமே ஒண்ணுமே இல்லை.
நம் சொரூபம்ன்றது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா மாதிரியான ஒரு பெரிய வஸ்து அது. அதை உணராட்டி வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ரொம்ப கெடுதல். புத்தி வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. அதுக்குன்னு நம்ம புத்தி கெட்டத்தனமா நான் வந்து பண்ண சொல்லல. நான் சொல்றது என்ன, சானிட்டி டு த கோர். யார் தெரியுமா, நாகரீகத்தினுள்ள உச்சியில இருக்கிறவன் ஆன்மஞானி தான். ஏன்னா அவனை புத்தி எங்க வைக்கணும்னு தெரியும். வீட்டுல சொல்லுவாங்க, தொடப்பத்தை வாசல்ல வைக்கணும். வைரம் கூட பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி கரியா தான் இருந்தது, அப்புறமா தான் அது வைரமா மாறித்து. கரிதானே, கரித்துண்டு தானே வைரம், அதே பாறை தானே வைரம், வைரக்கல்லா மாறித்து. வைரம் வந்து மார்பிள் நெக்லஸ்ல போட்டுக்கிறோம், கரியை கொண்டு போய் புழக்கடையில வைக்கிறோம் நெருப்பு எரிக்கிறதுக்கு. அத போல வந்து முத்தியில அறிதல் தெரிதல் புரிதல்லாம் வந்து வெளி விஷயங்களுக்கு. நீன்றது பெரிய பொருள். நீன்றத நீ நோக்கிய பிரயாணம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் மும்மாறி பொழியும் அழ எல்லா சுபிஷங்களும் சேரும். ஏன்னா அதுதான் உள்கடத்தலே. உள்கடக்கிறது உணர்வுல இருந்து ஆரம்பிக்கிறது. அறிதல் ஆரம்பிக்கல, தெரிதல் ஆரம்பிக்கல, புரிதல் ஆரம்பிக்கல. ஜிபிஆர்எஸ் போட்டு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறது பேர் தான் அறிதல் தெரிதல் புரிதல், அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ஹையஸ்ட் டெக்னாலஜி வந்து நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஒரு காலத்துல ராக்கெட்ல போகும்போது அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு, அதை வந்து நம்ம இப்போ ரோட்லயே லேண்ட்லயே யூஸ் பண்றோம். நீங்கள் தேடும் விலாசம் இன்னும் 10 மீட்டரில் இருக்கு, 5 மீட்டரில் இருக்கு, இதோ பெட்ரூமுக்கே வந்து விட்டீர்கள் சொல்ல, இன்னும் அவ்வளவுதான். பெட்ரூம் உள்ள வந்து நித்திட்டு வந்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லல. அந்த அதுதான் டெக்னாலஜினால நம்ம பண்ணிட்டு இருக்கிற இது இங்க. பட் மெய்ஞானம் இது கிடையாது. இந்த அறிதல் புரிதல் தெரிதல்ல கிடையாது, உணருதல்ல இருக்கு. அதனால இந்த பெருமைகளை விட்டுட்டு நம்ம வந்து சீரியஸா வந்து இதுல இருக்கிற உண்மையை பார்க்கணும். நாமன்றது பெரிய பொருள். அந்த பொருள் வந்து மறதி போல இருக்கிற, மறைப்பு போல இருக்கிற, இருட்டு போல இருக்கிற, தூக்கத்துல வந்து துலங்கிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல இந்த மனம் எங்கு செல்கிறது? உடல்கள் அழிகின்றன. 750 கோடி, 1500 கோடியாகவும் ஆகலாம், இல்லாட்டி 500 கோடியாகவும் ஆகலாம், அது கணக்கு கிடையாது. ஆனா மனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. மனம்ன்றது இந்த உலகத்தால எடுத்து கையில காமிக்க முடியாது, எண்ணங்களையே காமிக்க முடியாது, உணர்ச்சிகளை அடியோட காமிக்க முடியாது. நீ என்ன நினைப்போட எங்கிட்ட பழகிற இவ்வளவு நாளா நீ அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட பழகிட்டு இருக்கிற ஒருத்தவனோட மோட்டிவை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. கரெக்டா? நீ என்னத்தை எதிர்பார்த்து என் கூட பழகிட்டு இருக்க அப்படின்னு என்னைக்கோ அவன் காரியமா உங்கூட ஏன் பழகினேன்னா அவன் சொத்துக்கோசரம் தான் பழகினேன் அப்படின்றது அவன் சொல்லும் பொழுதுதான் தெரிய வரும். ஓ, இதுக்கோசரம் தான் நீ வந்தியா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த மனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மனம்ன்ற ஒரு பொருள் உண்மையில இல்லவும் இல்லை. இப்ப மனத்தை கண்டுபிடிக்கிறது இல்ல, நம்ம மனத்தையும் கடந்த உள்கடந்த மெய்ப்பொருள், அந்த பொருளை நோக்கிய அந்த பிரயாணம் தான் வந்து இந்த மெய்ஞான கல்வி கொண்டு போய் சேர்க்கும். பூமியில இருக்கிற அனைத்து மக்களையும் வந்து திருப்பி திருப்பி வந்து இந்த ஆன்ம ஞான தாபம் கொண்டு உள் திரும்பி எந்த ஒரு மிடில் லெவல் காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம, எந்த சக்திகளையும் எதிர்பார்க்காம, எந்த சித்துக்களையும் எதிர்பார்க்காம, சிறு சிறு லாபங்களை ஆதாயங்களை மேஜிக்குகளை உடம்புல உடம்பு மூலமா யோகாசனம் மூலமா கிடைக்கிற மேஜிக்கு, என்னமோ ஒளி மூலமா கிடைக்கிற மேஜிக்கு, புத்திக்குள்ள ஏதோ லைட் எரியற மாதிரி, மனசுக்குள்ள ஏதோ லைட் எரியற மாதிரி, மந்திரங்கள்னால ஏதோ சக்திகள்லாம் வர மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்பேற்பட்ட மேஜிஷியனும் தூங்கும் போது அவன் இல்லை, அவனும் அந்த உடம்பு கூட்டுக்குள்ள வரான். அவன் இந்த இடத்துல மறைஞ்சு அமெரிக்கால தோன்ற மாதிரி ஒரு மேஜிக் பண்றான்னா அமெரிக்கால அவன் சூக்ஷ்ம சரீரத்துல அங்க இருக்கான், எங்கேயோ இருந்தாகணும். சோ இந்த இருந்தாகணும்னு சொல்லப்படுற உடல் மயமாக, எண்ணமயமாக, உணர்ச்சி மயமாக, இந்த உடலுக்கு பதிலா உணர்ச்சி உடல்ல அவர் அங்க இருக்காரு, உடல் எண்ண உடல்ல அங்க இருக்காரு. அவர் ஐடென்டிட்டி அவர் அழிக்கல, அவர் ஞானம் அடையல. சித்துக்கள்லாம் ஞானம் கிடையாது, யோகாசனங்கள் ஞானம் கிடையாது, எதுவுமே ஞானம் கிடையாதுங்க. ஞானம்ன்றது நீங்களேங்க, கேட்டு இருக்கிற நீங்களேங்க. அதை நீங்க உங்களுக்குள்ளதாங்க நீங்க எதுவாகணும். அது வெளியில இருந்து ஒருத்தர் கொடுத்துட முடியாதுங்க. ஆனா வெளியில இருந்தவர் வந்து உணர்ந்தவர் வந்து
எக்ஸாக்டா அந்த லொகேஷன் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாங்க. நீங்க தப்பா பண்ணீங்கன்னா இது தப்புன்னு சொல்லுவார் அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்கிற அந்த பொருள் வந்து உங்களை சபக்கன்னு இழுத்துக்கும். அந்த செய்யுள தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க ஈர்க்கும்படியா தன்னை வச்சுக்கிட்டாரு. யாரு? பகவான் ரமண மகரிஷி. அவர் வச்சனாபிரதம் பூரா சொல்லியிருக்காரு, இதுதான் சொல்லியிருக்காரு. எனக்கும் உங்களை மாதிரிதான் உடம்பு, நானும் உங்களை மாதிரிதான் ஒரு தாய்க்கு பிறந்தவன், ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு மகனா பிறந்தேன். நானு உடன் பிறந்தவர்களோட நானும் பிறந்தேன். பெருசா ஒன்றும் கிடையாது. ஞானம்னு ஒன்று தெளிவா இருக்குன்றது ஒரு விஞ்ஞானமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த விஞ்ஞானத்துல எந்த சித்து மாயம் மந்திரம் எதுவும் இல்லாமல் தெளிவாக உள்ளது உள்ளபடி நம்ம வந்து அவர் கொடுத்த சயின்ஸை வந்து இங்க அப்படியே பிரிச்சு காமிச்சுட்டு இருக்கோம். நம்ம உணர்வு பிரதேசம்னு சொல்லப்படுற அறிதல் தெரிதல் புரிதல் இதெல்லாம் படிப்புக்கு உலக வாழ்க்கைக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதனால வந்து நம்மளுக்கு என்ன என்ன பெருகுது, ஆடம்பரம் பெருகுது, டம்பம் பெருகுது, போட்டி பெறாம பெருகுது, எல்லாம் இயற்கையெல்லாம் கெடுத்து வச்சிருக்கோம். இவ்வளவுதான் நடந்திருக்கு. பணத்தை ஆசை பிடிச்சி அலையிறோம், பொருள் ஆசை பிடிச்சி அலையிறோம், சண்டை போட்டுக்கிறோம், இயற்கை வளங்களுக்கெல்லாம் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. இதுக்குதான் சண்டை இல்லை, எல்லாத்தையும் கெடுத்துட்டு எல்லாத்துக்கும் சண்டை வேற. எல்லாருக்கும் தூக்கம், யாருக்கும் நிமதி கிடையாது. ஸோ இப்போ ஏற்பட்டதுதான் அந்த மனம். அந்த மனம் இறந்தே போவதில்லை, திருப்பி திருப்பி வருது, கூட்ட கூட்டமாகவும் வருது, தனித்தனியாகவும் வருது. பொறுமா, அது இல்லாத வஸ்து வேற. இதுக்கு பின்னாடி சாலிடா வந்து சயின்ஸ் இருக்குங்க. இதை விசாரிக்கிறோம் நம்ம. இந்த விசாரிப்புக்கு அந்த புத்தி வந்து என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா சுத்தமாகணும். புத்தியினுடைய சுத்தத்தன்மை, கள்ளங்கபடமற்ற தன்மை, களங்கமற்ற தன்மை. இப்ப இவர் சொன்னாரு, என்ன சொன்னார், வந்த உன்னையே ஆனந்தமா இருக்கேன், எண்ணங்கள் ரொம்ப கிடையாது, கோபதாபங்கள் ஒன்றும் கிடையாது, உணர்ச்சிகள் ஏதாவது வந்ததுன்னா கூட அதெல்லாம் பாராட்டாத விட்டு தள்ளு அப்படின்னு இன்னும் சாந்தமா இருக்கிறதுக்கு தான் என்ன எனக்கு தோணிட்டே இருக்கு, எப்ப பாரு அமைதியா இருக்கேன். இதெல்லாம் வந்து நேர நடக்கிற ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுக்குள்ள நுழைஞ்சாலே அப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். ஏன்னா புத்தி வந்து எப்பவும் அலுப்பு சலிப்பு வெறுப்பு எல்லாவித குணாதிசயங்கள் கொண்டது, ரெஸ்ட்லெஸ் அது. நான் பாவம் வந்து அப்பேற்பட்டது. எப்ப பாரு நம்மளை நிர்பந்திக்கிறது, கால தேசத்துல நிர்பந்திக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அந்த உடம்பா வச்சிருக்கு, அந்த பெயரா வச்சிருக்கு, அந்த கதாபாத்திரங்களா வச்சிருக்கு, அந்த உறவா வச்சிருக்கு, அந்த உடமைகளா வச்சிருக்கு, அந்த சக்திகளா வச்சிருக்கு. திருப்பி அந்த சக்திகளை திருப்பி திருப்பி பெருக்கிக்கோ, இது பண்ணிக்கோ, அதுல போட்டி போடு, பணத்துல போட்டி போடு, பெருமையில போட்டி போடு, கலைத்திறன்களை போட்டி போடு, படிப்புல போட்டி போடு, பொருள்ல போட்டி போடு, நீயா நானான்னு ஓயாம பண்ணு அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள சலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அறிவை நம்ம பேசல, இந்த ஏரியாவே கிடையாது. இததான் நம்ம கேட்கிற ஒவ்வொருத்தரும் வந்து உணரணும். இப்ப இங்க நடக்கிறது எல்லாம் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து இன்னும் வந்து ஆன்மீகம்ன்ற போறவையில வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு. மெய்ஞானம் வந்து கிளியர், ரமண மகரிஷி கிளியரா இருக்காரு, தூக்கி வெளியில போட்டிருக்காரு. ஓப்பன் சீக்ரெட் அது. அந்த ஓப்பன் சீக்ரெட்டை தான் நம்ம வந்து த்ரெட் பேரா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு எழுத்து அக்ஷரம் அக்ஷரமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இதுக்கு ஆட்படணும். அப்பதான் வந்து ஒரு தனி மனிதன் மூலமா தான் பிரபஞ்சமே வந்து இதுவாகணும். தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் சமூகமே தவிர சமூகம்னு தனியா ஒன்றும் கிடையாது. தனி மனித கூட்டமைப்பு சேர்ந்த பேர் தான் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமூகம். பல சமூகங்கள் சேர்ந்துதான் ஒரு பெரிய இனமே. இத பண்றது மனம். சோ அந்த மனம் வந்து சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரித்தல் நடக்கிற இடம் வந்து உணருதல். புத்திய கடந்த இடம், மனத்துக்குள்ள அது நடக்கல, புத்திக்குள்ள நடக்கல. அகந்தைக்கு அடியோட அது கிடையவே கிடையாது. அகந்த கீழே தான் இந்த மனம் புத்தி ரெண்டும் இயங்கிட்டு இருக்கு. அதனால அந்த உணருதலுக்கு நம்ம போகணும்னாலே ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இந்த மெய்ஞான கல்விக்கு நம்ம ஆட்படணும். அதுக்கு தான் வந்து நம்ம வழிமுறையா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், சும்மா இரு சொல்லற அப்படின்ற ஒரு பெரிய யதார்த்தமான நிகழ்வு. காத்தால எழுந்த உடனே எழுந்த இடத்துல பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்க மட்டும் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருந்தோம். உங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்க புத்தி வந்து
முதல் ராத்திரி எத்தனை வயசுக்காரராக இருக்கீங்களோ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கீங்களோ, அருமை பெருமைகள் எப்படியெல்லாம் அந்த புத்தி வச்சிருக்கோ தெரியாது. அதெல்லாம் வாசனைகள் வழி. மொத்தமாக பிரபஞ்சத்தையே ஒரு தனி புத்தி வந்து தன் வாசனையில் வச்சுட்டு இருக்கு. அதை தான் நம்ம சயின்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம். சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ். அதனால நான்ன்றது சிலேசப்பட்ட ஆள் கிடையாது. எல்லா பொய்களினுடைய மூலம் வந்து அதுதான் கர்ப்ப கிரகமே. அதை வந்து நம்ம தான் வந்து உள்ளுக்குள்ள ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணி, கள்ளங்கப்படமற்று நானற்று சுயநலமற்று டிரான்ஸ்பரண்டா உள்ளு வெளின்னு ஒண்ணுமே இல்லாமல் நேர உணருதல் லெவல்லேருந்தே இங்க வந்து 24 மணி நேரம் வாழ்க்கையை வாழணும். அதை தான் அந்த ஆசையை தான் அவர் தெரிவித்தார். எப்பவுமே அதில் இருக்கணும், எப்பவுமே அந்த பொருளோட இருக்கணும். அப்படி ஆசைப்படப்படத்தான் நம்ம வந்து அதை போய் அடைய முடியும். இந்த ஆசை வந்து நல்ல ஆசை. இந்த ஆசைப்படணும். இந்த ஆசை வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு தனி குழந்தைகளும் வச்சுக்கணும். 12 வயசுலேருந்து வச்சுக்கணும். பெரியவங்களை நான் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். இதெல்லாம் கொஞ்சம் இதுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியில் முக்கியமான ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுங்க. காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் வெறுமனே உட்காருங்க. என்ன வந்தாலும் வந்து அது வரும் வரும் வரட்டும் வரும் வரட்டும். அதுதான் நானுன்றத உங்க முன்னாடி உங்களையே அது வந்து கண்ணாடி போல உங்களுக்கு காமிக்க போகிறது. வந்து வந்து காமிக்க போகிறது. நீங்க உட்கார உட்கார என்ன ஆகும், வரதெல்லாம் அப்படியே ஓய ஆரம்பிக்கும். அப்போ மனம் வந்து சுத்திகரிக்கப்படும். மனம் சுத்திகரிக்கப்பட்டு அந்த சக்தி வந்து புத்திக்கு பாய்ந்து புத்தியும் சுத்திகரிக்கப்படும். அப்புறம் நான்ல இருக்கிற சுயநல பாவங்கள்லாம் அந்த வீரியங்கள்லாம் அப்படியே குறையும். நான் என்னுடைய குரூப் வந்து நிறைய குறையும். குறைய குறைய என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ஆன்மஞானம் அதனுடைய சந்நிதி எப்படி இருக்கு, தூக்கம் மாதிரி இருக்கு. ஆனா தூக்கம் வந்து டம்மி பீஸ் கிடையாது, அற்புதமான பெரிய பொருள் அங்க இருக்கு. புதையிலே அங்கதான் இருக்கு. சகல பிரம்மாண்டத்தினுடைய அத்தனையனுடைய நிலைக்களம் வந்து நாமே. ஸோ அந்த பொருளை நோக்கிய ஒரு ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை தான் நம்ம இந்த பண்ற. அந்த ஒரு மணி நேரம் சும்மா இரு. நானற்ற தியானம் அது. நான் அற்ற தியானம் எடுத்த எடுப்புலயே வந்து நான் கிடையாதுங்க. உங்க உடம்புல கிடையாது, உங்க பெயர்ல கிடையாது, உங்களுடைய கதாபாத்திரத்துல கிடையாது, உங்களுடைய ஆணுன்றதுல கிடையாது, பெண்ணுன்றதுல கிடையாது, எதுலையுமே கிடையாதுங்க. இதுக்குள்ளேயே நான் கிடையாது. அஞ்சு அறிவுல எதுலையும் நான் கிடையாது. மனுஷங்கிட்ட மாத்திரம் நான் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனா நம்ம ஏத்தி வச்சுட்டோம், புத்தியில மனசுல ஏத்தி வச்சுட்டோம். நானாக்கும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு வச்சுட்டோம். அந்த பாவத்தினாலதான் அது வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து தினம் நீங்க உட்காந்து முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் வாங்கும், கேள்விகளை கேளுங்க. இதை ஒரு விஞ்ஞானமயமான ஒரு பல்கலைக்கழகமா மாத்தி இதை வந்து போதிக்கணும். விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா போதிக்கணும். குழந்தைகளெல்லாம் ஆட்படுத்தணும். இதனால நம்மளுடைய வழக்கமான இந்த படிப்பறிவு புத்தி, ஏட்டுக்கல்வி புத்தி, உலக வாழ்க்கை வாழும் புத்தி, அந்த புத்திக்கே மெருகேற்றுதல் இங்கதான் நடக்கணும். ஏன்னா இதுதான் கர்ப்ப கிரகம். இங்கிருந்து தான் சகல சக்திகளும் வந்து பிரபஞ்சமாவே விரியுது. நம்மளுடைய சுரூபத்திலேருந்து தான், நான் மூலமா தான் பிரபஞ்சம் விரியுது. சோ நம்ம சுரூபம் என்னன்னு நம்ம நோக்கி உள்ள வரும்பொழுது நம்ம மனம் செழுமைப்படுகிறது, புத்தி செழுமைப்படுகிறது, நான் பாவமும் செழுமைப்படுகிறது. அப்பொழுது அதிலிருந்து வரும் அத்தனை வந்து பிரசாதம் போல மாறிடும். அற்புதமான மங்களம் நிறைந்ததா இருக்கும். அப்ப பேசுறது எல்லாமே அருள் வாக்கா இருக்கும். கொடுக்கப்படுறதெல்லாம் பிரசாதமாகவே இருக்கும். ஏன்னா ஈஸ்வர பிரசாதமாகவே மாறிவிடும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து போதிக்கப்பட்டிருக்கு. உள்கடன்ற அந்த கடவுள்ன்ற வார்த்தை மூலமாக அதை தான் பகவான் ரமண மகரிஷியும் சொல்லி கொடுத்துருக்கார். ஐயா அவர்களும் வந்து நன்னா சொன்னார். இன்றைக்கி வந்த உடனே நான் எப்படி இருந்துருக்கேன்றதை சொன்னார். நம்ம வந்து நேர வரத்துக்கும் எல்லாரும் வந்து முயற்சி செய்யுங்க, வாருங்கள், கேள்விகளை கேளுங்க. வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மூலமாகவும் கேட்டு அனுப்புங்கள். மற்றபடி எழுதி வாட்ஸ்அப்லேயே எழுதி அனுப்ப முடியும்னா அனுப்புங்க. கம்யூனிகேஷன் அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதனால் வந்து கம்யூனிகேஷன் பூரா, அதாவது மீடியா பூரா நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். உபயோகிச்சுட்டு உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் கேட்கலாம். தெளிவு பெறுங்கள். நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும். நாம் என்பது அந்த உள்கடந்த பரம்பொருளே, நாம் அனைவரும் ஞானியரே. இதை தான் வந்து ரமண மகரிஷி சொல்லியிருக்கார். நான் மாத்திரம் பகவான் அல்ல, நீங்கள் எல்லாரும் பகவான், நீங்கள் எல்லாரும் கடவுளர்கள், நீங்கள் எல்லாரும் ஞானியர்கள் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மை அதுதான்.
தூக்கத்துல எல்லாரும் பரம ஞானிங்க. உடனே தூங்கி தூங்கி கழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இது நனவு நிலை, பொய் நிலை. கனவு நிலை, பொய் நிலை. கனவு நிலை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நனவு நிலை, பொய் நிலை. அதை உணரணும். அதை உணர்றதுதான் இந்த மெய்ஞான கல்வி. அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சங்கத்துல உங்கள் அனைவரோடையும் நான் பேசுறேன். நல்ல குடிச்சுக்கிறேன்.